கொஞ்சி சல்றது கேளுங்க பெரிய மச்சான் கை வாங்குறீங்க என்ன கை வாங்குறீங்க ஒரு பொட்ட புள்ள மாதிரி கை நீட்டுறீங்க பொட்ட புள்ள மாதிரி இருக்குற நீ எதுக்கு அந்த பையன் மெண்டல் என்ன கைய வைக்கிறீங்க ஒரு பத்து புள்ள பத்து நான் உன்ன தலைய தாங்கி தீமா வாங்குனாங்க அந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க சல்றீங்க போ போனு நீ அப்புறம் மாத்தி ஹே கைஸ் இட்ஸ் மீ அடப்பாவி கார்த்திக் பிராங்க் பண்ணுற சொல்ல நம்ம பிராங்க்லாம் வேறு லெவலில் போய் நிற்குது மேலே ஐ பட்டன் வரும் ரீசன்ட் பிராங்க் எதனா பார்க்கணும் அதில் பார்த்துக்காங்க இன்றைக்கி பிராங்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் எட்டப்ப பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் செம்ம லோக்கலான பிராங்க் இன்றைக்கி இருக்குது கமெண்ட் செக்ஷனில் பார்த்தா என்ன ஃபுல்லாக வைலேட் பண்ணிட்டே இருக்கீங்க எல்லாரையும் அப்படின்னு தான் இருக்குது கமெண்ட்டு இன்றைக்கி வைலேஷனே கிடையாது ஃபுல் ஃபன்னு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அந்தமான் டாக்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டு ஆளில் போட்டுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போனே இந்த ஏரியா தான் அட்ரஸ் மறந்துட்டேன் லைனில் தான் இருக்கான் கேட்டு சொல்கிறீங்க அட்ரஸ் ஹலோ ஆ எந்த ஏரியா போன பாரு என்ன சொல்லுங்கப்பா என்ன அவங்க ஏதோ மாறி வந்துட்டாரா ஆ நீங்கள் யாரும் நீங்கள் யாருக்கும் பேசுனீங்க இல்லை நீங்கள் தானே கொடுத்தீங்க அதான் எந்த இல்லைக்கா இது நானே அட்ரஸ் வேலைக்கு போயிட்டு வந்து அட்ரஸ் யாருன்னு தெரியலன்றா நீங்க யார் ஏன்ட்டே என்கிட்ட ஏன் போன் கேட்டு அட்ரஸ் சொல்லுன்னு சொல்லி கொடுத்துட்டியா நீங்களே யாருன்னு கேட்குறாரு ஐயோ ரொம்ப பச்சை யாருண்ணா நீங்க நீங்க ஏன்ட்ட பேசிட்டு இருக்கீங்க யார் மடகுந்தே நீ தானே மடகுன நான் ஏன் மடகுறேன் நான் உங்களே நான் வண்டி மடகுறேன் வார வண்டி யார் மடகுந்தே நான் நான் எதுக்கு உங்களை மடக்க போறேன் நீங்க யாரு யாருனே தெரியாம பேசிட்டு இருக்கீங்க நீ மாதிரி லூஸ்னா லூஸா ஆமா சொல்லு போன் வேற தொலைச்சிட்டேன் நினைக்கிறேன் காணோம் போன் இதோ இதான் உங்க போன் நான் போன் இல்ல இது இதுதான் உங்க போன் இப்போதான் நீங்க எனக்கு கொடுத்தீங்க சரியா நான் போன் இல்லங்க இது உங்க போன் இது இல்ல இல்ல என் போன் இருக்குது பாருங்க இது பாருங்க என் போன் இருக்கு அட்ரஸ் போன் வேற எங்க வெச்சிட்டு வந்தோம் போ நான் ரிலாக்ஸா உட்காரு நான் வரும்போது சொல்லுங்க யாரு சரி இங்க பாருங்க எனக்கு வேணாம் உங்க போன் எனக்கு எதுக்கு எனக்கு வேற காலையில இருந்து பசிக்குதுனா காலையில இருந்து சாப்பிட கூட இல்லனா நீ எதுக்கு என்கிட்ட பேசி சாப்பாடு வாங்கி தருவா சாப்பாடு நீங்க எது வாங்கி தரீங்க என்ன பார்த்த பிச்சைக்கார மாதிரி தெரியுதா உங்க வேலைய பாத்துட்டு போங்க இல்ல லூசா நீ என்ன பார்த்தா லூஸ் மாதிரியா தெரிஞ்சனா வேற மாதிரி ஆயிடும் வேற மாதிரி என்ன பண்ண போற நீ என்னது நீங்க என்ன பண்ண போறீங்க போங்க வேலைய பாத்துட்டு போங்க உங்களுக்கு தெரியும் இந்த வண்டிய மடக்குற நீ நான் மடக்கவே இல்லன்ற நீங்க எதுக்கு திருப்பி திருப்பி கேட்டிட்டு இருக்கீங்க நான் மடக்கவே இல்ல மடக்கவே இல்லையா இங்க ஒரு நிமிஷம் வாங்க டாய் இவரே என் போனை வாங்கிட்டு தர மாட்டாருக்கா அட்ரஸ் அட்ரஸ் போமா அப்படின்னாரு அம்மா அட்ரஸ் தெரியல இந்த அட்ரஸ் சொல்லுன்னு சொல்லுங்கம்மா போ என் போனை வாங்கிட்டு தர மாட்டாங்க டாய் என் போன் வாங்கிட்டு தர மாட்டாங்க ஏன் தர மாட்டேங்கறீங்க மெண்டல் ஹெல்த் நீங்க எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க போ யார் போன் நான் போனுக்கா வாங்கிட்டு தரவே மாட்டறாங்கா ஆ என் போனை வாங்கி அண்ணன் மெண்டலான் காகறப்பல அட்ரஸ் அவரு நான் அங்க தான் இவர் என்ன பண்ணாரு போயிட்டு இருந்தாரு தம்பி போன் பண்ணி வா அப்படின்னு கேட்டாரு சரி போன் பண்ணி திருப்பி தர மாட்டேன் போன் தான் எனக்கு அட்ரஸ் தெரியல நீங்க வந்துருந்தா சொன்னப்பல அட்ரஸ் நான் யார் போனது அவர்தான் அவர் தர மாட்டாரு வண்டி விட இறங்க நான் போன்ன்றாரு அவரு யாரு உங்களுதுன்றீங்க போன் போன் எந்த அப்படிதான் சொல்றீங்க யார் விட்டு போனே தான் கொடுத்துட்டு என்கிட்ட நீ நானே வேலை பாரு நானே வேலைக்கு போயிட்டு நானே சாப்பிடாம விட மாட்டேன் அம்மா யாரோ யார் எந்துலன்னாரு ஐயோ ரொம்ப மனசுல நீ வர மாட்டி நீட் போறீங்க அப்படியே என்னது யார் மெண்டல் வாங்க எதுக்கு அந்த பையன் மெண்டல் என்ன எதுக்கு மெண்டல் இந்த மெண்டல் எதுக்கு நீ சொல்றீங்க நான் போன் வாங்கி வச்சிட்டு எங்க இல்ல அட்ரஸ் சொல்லி கேட்டாரு அட்ரஸ் அவங்க தான் ஏன்ட அட்ரஸ் கேட்டாங்க நீ பாவமா இருக்கம் பாக்கவே நீங்க கரெக்ட் சொல்லு நீ கரெக்ட் நேர்ல தான் பேசுறீங்க ஆமா நார்மலா இருக்கே வரக்கு பாத்துட்டு இருக்கேன் அவர் என்கிட்ட இவங்க அட்ரஸ் கேட்டாங்க வந்துட்டேன் சொன்னாரு அட்ரஸ் கேட்டு போன் தர மாட்டாங்க எனக்கு இது நீ நான் சொல்றது நீ கேளுங்க காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே அவர் நான் மானு வேலைக்கு நான் வேலைக்கு போறேன் நான் ஏமாத பாத்திருக்கீங்க போன் வாங்குனாங்க அந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க நான் மானு வேலைக்கு போறேன் நான் வர என்ன இப்படி தள்ளறீங்க போ போனு நீங்க அப்புறம் மாத்தி நீங்க வேலைக்கு போறங்க போன் பண்ணோம் நாங்க ஒரு கும்மல இது அவன் நல்லா தான் இருக்கு மாதிரி தெரியல ஆனா கொஞ்சம் பாமா இருக்கு போனே அட்ரஸ் வேணும் அட்ரஸ் தெரியல சரி கரெக்ட் நான் சொல்றது கேளுங்க நான் ஏமாத்த பாத்துக்கிங்களா கொஞ்சம் நான் ஏன் ஏமாத்துறேன் நீ நான் போனா இது நான் காலையில இருந்து சாப்பிடாம நான் என்ன தெரிஞ்சது கொஞ்சம் சொல்றது கேளுங்க நான் மாத்தி வேலைக்கு போயிட்டு இருந்தேன் கொஞ்சம் பேசுறாங்க அட்ரஸ் எல்லாம் சொல்லுங்க இந்த மாதிரி அப்படியே மாத்தி கேக்குறாங்க சத்தியமா உங்க தான் அட்ரஸ் கேட்டாங்க என்கிட்ட அப்புறம் அவன் போய் சொல்றானே என்கிட்ட நீங்க தான் அட்ரஸ் கேட்டிங்க உங்க
மாதிரி ஆட்கள் நம்பவே முடியாதுமா இது யார் போன்பா சரி சரி பேசிக்கலாம் ஏ அது எப்படி உங்களை பார்த்து பயப்படுறீங்க இல்லம்மா யா உங்களை பார்த்து நான் பயப்படுறியா நீங்க பயப்படுறீங்க நான் பயப்பட மாட்டேன் என்ன வரப்பா நான் பால் ஊத்துறேன் எதுக்கு அப்ப எங்களுக்குலாம் பால் ஊத்தலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க உனக்கு பால் ஊத்துற நான் சொல்லல போன வந்து நீங்க ஆட்கள் போன பார்த்து இருப்பா பேசிட்டு இருக்கலப்பா உனக்கு அத நான் பேசிட்டு இருக்கேன் அவர்தான் குறுக்கு பேசிட்டா அவட்ட பேசுங்க யார்கிட்ட பெரிய மனுஷனா இருக்கறே எந்த நேரத்துல பாத்து கூட தெரியல பாத்து பேசறது இல்ல போன் யார் குடுத்தது அட்ரஸ் கேட்டு யார் குடுத்தது இந்த போன் நீ வந்துட்டு எவ்வளவு பாக்கோன 40000 ரூபாய் போன் 40000 ரூபாய் போன் எனக்கு என்னதுக்கு அதுதான் அதேதான் அந்த காசு கட்ட நான் போச்சிருக்கீங்க பாத்தீங்களா என்ன யார் திருடுவாங்க போனை திருடுவாங்களா நான் தலைய தாங்க நீங்க நான் மாட்டு போற மேரி பிச்சேவனான்னு போறேன் நான் அட்ரஸ் சொல்லுமா இல்லங்க நான் ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டேன் யார் நேத்தியா வந்து பேசிட்டு இருக்கீங்க யாரும் தெரியாத பேசுற நான் இன்னும் ஏத்திட்டேன் டவுசர் போட்டு இன்னும் ஏத்திட்டேன் இல்லையனா உங்க போன் எனக்கு வேணானா எனக்கு எதுக்கு உங்க போன் எனக்கு தேவல்ல உங்க போன் அட இது உங்களுக்கு இல்ல பரவால தான் இத ஞாபகம் இருக்கன்னு பாருங்க ஓபன் பண்ற மாதிரி ஏதாவது தெரியுமா இப்போ நீ வேலை போய் காரணம் நான் போன் அப்பறம் நான் அடிக்கிறதா அடிக்கிறதா கேக்கிறதுக்கு ஆள் இல்ல நினைச்சிட்டீங்க கேக்கிறதுக்கு ஆள் இல்ல அட்ரஸ் இந்த அட்ரஸ் மட்டும் ஒரு வாட்டி எங்க இருக்குன்னு ஒன்னு பாத்து சொல்லிறீங்களா என்ன மறுபடியும் அட்ரஸ் கொடுக்குறேன் தெரியும் பாரு அட்ரஸ் நீ சொல்லு என்னைய கூப்பிட்டு காக்குறா கேமரா கேட்டு வரல கேமரா சும்மா அந்த மாதிரி கேட்டு அதை கேட்டு கேமரா கேமரா பிராங்க் பண்றேன்னு சொல்லி எப்படி ஓபன் பண்ணும் தெரியுமா நான் போனே இல்லையே இது பரவாயில்ல எப்படி சார் யாவர் இருந்தா ஓபன் பண்ணி பாருங்க இல்லையனா உங்க போன் எனக்கு வேணானா எனக்கு எதுக்கு உங்க போன் எனக்கு தேவல்ல உங்க போன் அட இது உங்களுக்கு இல்ல பரவாயில்ல தான் இத ஞாபகம் இருக்கன்னு பாருங்க ஓபன் பண்ற மாதிரி ஏதாவது தெரியுமா நான் என் போன் இல்ல என் போன்ல எப்படி ஓபன் பண்ணுவீங்க உங்க போன் எப்படி ஓபன் பண்ணுவீங்க அதே மறந்துருச்சு என் போன் பரவாயில்ல உங்க போன் எப்படி ஓபன் பண்ணுவீங்களா கேமரா தேங்க்ஸ்ண்ணா ஹே கைஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ முழுக்க முழுக்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியல் அவேர்னஸ்க்காக தான் என்ன சோஷியல் அவேர்னஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி டிஸார்டர் இருக்கவங்கள எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க பப்ளிக் இப்படி இன்ட்ராக்ட் பண்ணால் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் இந்த வீடியோ எடுத்தது இது முழுக்க முழுக்க ஒரு சோஷியல் அவேர்னஸ்க்காக தான் எடுத்தது சர்ப்ரைசிங்லி எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ண தான் பார்த்தாங்க எல்லாருமே நிறைய பேர் ஹியூமானிட்டியோட தான் இருக்கிறத நான் பார்த்தேன் ஸோ இந்த மாதிரி டிஸார்டர் இருக்கவங்கள இந்த மாதிரியே ஹியூமானிட்டியோட பாருங்க அப்படின்றது தான் இந்த வீடியோட நோக்கம் இனிமே வர பிராங்க்லையும் நிறைய இந்த மாதிரி சோஷியல் மெசேஜ் வந்துட்டே இருக்கு என்ன பிராங்க் பண்ணுவோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரா பிராங்க் பண்ணும் அப்படின்னாலும் கீழே சொல்லுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம் அதுக்கு சொல்லுங்கள் இந்த பிராங்க் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் வந்து தட்டி விட்டு ஆளில் போட்டுக்கங்க இட்ஸ் மீ அடப்பா கார்த்திக் சைனிங் ஆஃப் பை நல்லா தான் இருக்கேன்